இன்றைய ிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லக்னம் என்னென்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஆணி மாதம் இந்த ஆணி மாத மிதுன மாதம்னு சொல்லப்படுதுங்க இந்த மிதுன மாதத்தில் இதே மாதிரி இதில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் எப்படி நம்ம பண்ணலாம்னா இந்த மிதுன லக்னத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு அதே மாதிரி அடியை எனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது எப்படி எப்படி அவங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன வழிபாடுகள் இவங்க செஞ்சுக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே அந்த வகையில் இப்போ இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாதி புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மிதுன லக்னத்துக்காரர்கள் அதே மாதிரி டக் டக்குன்னு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதில் ஒரு பெரிய அட்டைன் பண்ணக்கூடியதாக ஒரு உயர் பதவிக்கு வரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி ஏணியாக வாழ்வார்கள் ஏணியாக வாழ்வார்கள்னால் இவர்கள் மேலே ஏறி அது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து தப்பான இது கிடையாது ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல குருமார்கள் இருக்காங்க இப்போ அந்த குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா டீச்சரும் குருதானே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களை உருவாக்குறாங்க பட் அவங்களோட ஏணி எப்படி இருக்கும் எப்போயுமே ஏனியாக தானே இருக்கும் அப்போ அவங்க மேலே நிறைய ஏறி போகும்போது இந்த மாதிரி அடுத்தவர்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள் இருப்பாங்க அதேமாதிரி கற்பனா சக்தி இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி அந்த எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி இந்த பிரிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலையில் ரொம்ப ரசிக ரசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு கலகலன்னு இருக்கக்கூடிய அதாவது இந்த குழந்தைத்தனம் வந்து இந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒரு எதிர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குழப்பவாதிகளாக இருக்கக்கூடிய தன்மைகளும் சில குழப்பங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்க லைஃப்பில் அப்படியே போயிட்டே இருக்கிற தன்மையிலேயே ஒரு பெசிமிசம் வரும் பெசிமிசம்னா ஒரு எதிர்மறை சிந்தனைகள் அவங்களுக்கு வரும் அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும்பொழுது ஒரு மைண்டை மாற்றிடுவாங்க மைண்டை மாற்றிடுவாங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்களில் வரும்போது குழப்பத்தினால இது வேணுமா அப்படின்னு சொல்லி குழம்பக்கூடிய தன்மைகளும் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் பார்த்துக்கிறதும் அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கிறதும் ஒரு படபடப்பு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறதும் காது சம்மந்தமான இஎன்டி சம்மந்தமான விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறதும் இந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக வந்துடுதுன்னா இவங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே மேக்சிமம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அன்வான்டான ஒரு கிரிட்டிக்கலான இல்னஸ் உருவாக்காமல் இருக்குங்கிறது உண்மையே ஏன்னா இவங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவங்களோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்கிறது உண்டுங்க சந்திரன் வந்துடுத்து அப்படின்னா மாரகத்தை கொடுக்கணும் உறுதியாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது பட் ஆனால் குழப்பங்கள் கொடுக்குங்கிறது உண்மையே ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து தாயின்னு சொல்லப்படுது புதனுங்கிறது அவங்களோட மகன் சொல்லப்படுது என்றைக்குமே ஒரு தாய் வந்து மகனை கொள்வது இல்லை பட் குழப்பத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக கொடுத்தாலும் பட் கெட்ட விஷயங்களை கொடுக்காது அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருக்கும் போதும் சரி அதே மாதிரி சூரியன் காலங்கள்லேயும் சரி இந்த மாதிரி காலங்களில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இவங்களை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பாருன்னு சொல்லப்படுதுங்க இதே மாதிரி இப்போ நான் சொன்ன பேட்டர்னில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் எதாவது கிரக சேர்க்கைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த காலங்களில் தசாநாதன் நடக்கும் பொழுதும் அதே மாதிரி புத்திநாதன் நடக்கக்கூடிய காலங்களில் மிக கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் பேர் கெடக்கூடிய தன்மைகளும் உண்டு அதே மாதிரி இந்த இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தில் வந்து சுக்கர பகவான் இருந்தோ இல்லை அஞ்சிலியோ பத்துலேயோ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நிரந்தரமான செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் சில காலங்களில் இதுக்காக இது எல்லாமே இப்படியே நடந்துருமானா சில காலங்களில் அவங்களுக்கு எதிரான பிளானெட் வந்து இருக்கும்போது அந்த தசாநாதனே இருக்கார் அப்படின்னா அந்த புத்திநாதன் வரும்போது சில குழப்பங்கள் இருந்தாலும் திண்ணமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் சொல்கிற பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் இருக்கும்பொழுதும் சரி அதே மாதிரி திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஏழு ஒம்பது காலம் அந்த இடத்துல தனித்த இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான நான் சொல்ல அதாவது பிளானெட்ஸ் எல்லாமே நல்லது தாங்க சில பிளானெட்ஸ் சில நேரங்களில் அந்த கன்ஜங்ஷன்ஸ் வரும்போது சேர்ந்து வரும்பொழுது என்னாகும்னா அவங்க பாதகத்தை கொடுக்குறாங்க பட் அந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் அந்த பிளானட் வந்து தனித்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கறதில்ல எப்பயுமே அறிவு சார்ந்து மட்டுமே தயவு செஞ்சு எந்த விஷயத்தையுமே சிந்திச்சு போகக்கூடிய மிது எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை எப்பெல்லாம் வந்து இறக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருதோ அப்ப அந்த மாதிரி தயத்தில் வரும்பொழுது இவங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் வந்துடுது இறக்கப்படணும் மனசை கேட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவராக இருந்தாலும் இல்லை மனைவியாக இருந்தாலும் உங்களை ஷேடோ பண்ண பார்ப்பாங்க ஷாடோ பண்ண பார்ப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் ஷேடோ பண்ணி இவங்களை தன்மைகளை வந்து குறைக்கிறதுக்கான தன்மைகள் உண்டு பட் அதில் வந்து கட்டுப்படாமல் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மிதன லக்னத்துக்காரர்கள் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து பழைய நூல்களில் என்ன சொல்லப்படுதுன்னா இது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாத லக்னம் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது இந்த ஒரு குழந்தைத்தனம் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஏழுலேருந்து பத்து அப்போ அவங்களை எப்போனும் எப்பயுமே அவங்களை கலகலான்னு வச்சுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கணவனோ இல்லை நல்ல ஒரு மனைவியோ அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்து இவங்களோட குறைகளை நிறைகளாக கொண்டு போய் ஏன்னா இந்த மனசு ரீதியாக சில முடிவுகள் எடுக்கும்போது பாவம் தடுமாறி போயிடுவாங்க தடுமாறி போகும் பொழுது நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருதுன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்ய வேண்டிய எப்பயுமே இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்ய வேண்டியது பெருமாளோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் பெருமாள்னால் நான் சொல்லக்கூடாது வந்து இவங்க நம்ம வெங்கடேச வெங்கடேச பெருமாளை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மனை வழிபட்டுக்கிறதும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டுக்கிறதும் இவங்களுக்கு மிக நல்ல பலனை அதே மாதிரி இந்த பெண்களா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர்கள் பிரச்சனையா இருக்கக்கூடிய மிதன லக்னத்துக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வந்து உறுதியாக பிடிச்சுக்கணும் அவரை வழிபட்டுண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பண்ண பண்ணவே அந்த தடைகள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களும் இவங்களுக்கு சரியாகுதுங்கிறது தான் உண்மை அதே போல் இவங்களுக்கு அந்த மிதன லக்னத்துக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்களோட வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் அஷ்டமி திதியில் வந்து விடாமல் கால பைரவருக்கு உங்களால் முடிந்தது ஒரு மிளகு சாதம் கொடுக்குறதோ இல்லை புணுகு வச்சுட்டு வர்றதோ இல்லை அரகஜா கொடுத்துட்டு வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது இந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து கணவனோட பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதுன லக்னத்துக்காரர்கள் ஒருவேளை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்க அந்த மாதிரி என்ன அடுத்த லெவலுக்கு எனக்கு மூ மூமெண்ட்டே தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் பிறந்த நாளில் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த நாள்களில் விடாமல் கார்த்தால நேரங்களில் ஒரு நாலு டு அஞ்சுக்குள்ளே எழுந்துக்கிறது நெய் தீப விளக்கு போட்டுகிட்டே வர்றது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு டு அஞ்சுக்குள்ளே பண்ணிகிட்டே வர்றது அதே மாதிரி அந்த நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா துர்காதேவியை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி பத்ரகாளியை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி அன்னைக்கு வரக்கூடிய யமகண்ட காலங்களில் வரக்கூடிய நேரங்களில் குறிப்பாக திங்கக்கிழமை வரக்கூடிய யமகண்ட காலங்களில் நீங்கள் வந்து விநாயக பெருமானை வழிபட்டுக்கிறதும் காளி தேவியை மனசார வழிபட்டுக்கிறதும் இதுக்காக நான் கோயில் கோயிலாக போங்கன்னு நான் சொல்லலைங்க அகம் பிரம்மாஸ்மி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் அவர் தூண்லையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் நம்ம மனசுலையும் இருக்கார் சுவாமி அதனால் அந்த வழிபாடை மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சி வழிபாடுகள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு தியானம் யோகான்றது கண்டிப்பாக அந்த மிதனக்காரர்கள் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு சிறந்த பலன் கொடுத்துட்டே இருக்குங்கிறது தான் திண்ணமான கருத்தை இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் இந்த யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அன்பர்களே அதை பார்த்தும் நீங்கள் பயன்பெறலாம் அதே மாதிரி சிவலிங்கம் கிடச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப நன்றி சொல்லி சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அதே மாதிரி புதுசாக யாராவது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டிங்கன்னா திருச்சி சென்னையில் நேராக வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீடு தேடும் அனுப்பிச்சி வச்சுருவோம் பஞ்சாங்க கேலண்டர் யார் யார் வேணுமோ இதே மாதிரி தான் சிவலிங்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் அதை வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்